வணக்கம். வணக்கம். இந்த 53 மார்க் எடுத்துருக்கீங்க, இதுக்கு நீங்கள் கொடுத்த உழைப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? உழைப்பு அது வந்து இருந்தது, 2 வருஷமாக இருந்தது, டெய்லி தான் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி, ப்ரிப்பரேஷன் வந்து 11th ஓரளவுக்கு இதுவாக இருந்தது. அப்புறம் 12th வந்தோடனே ரொம்ப அதிகமாகவே இருந்தது, ஏன்னா 2 ஸ்டேட் போர்டையும் கவர் பண்ணணும், அதே மாதிரி நீட்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதிகமாக இருந்தது 12th படிக்கும்போது, ரொம்ப பீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னமும் அதிகமாக இருந்தது, ஏன்னா அதுக்கப்புறம் நீட்டுன்றப்போ 50 டேஸ் டைம் வந்து, திருப்பி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி கொண்டு வரவே கரெக்டாக இருந்தது. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயாலஜி ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு அது வெறும் தியரி தான், யாரும் நம்மளுக்கு புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. அது அதனால் நான் அப்படியே படிச்சிடும், ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸும் ஈஸி தான், ஏன்னா நான் நிறைய சம்ஸ், எனக்கு சம்ஸ் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது நிறைய சம்மும் போட்டு பார்க்குற மாதிரி. கெமிஸ்ட்ரி தான் ஓரளவுக்கு டஃப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் 11th படிக்கும்போது ஃபிசிக்ஸை படித்து முடிச்சுனே தவிர என்னால் கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு படித்து முடிக்க முடியல. 12th வந்து 12th கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படித்தேன், 11th கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான டைம் எனக்கு இல்லாததுனால கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமாக கேள்வி? 3 சப்ஜெக்ட், அது கரெக்டாக வரும். இது எவ்வளோ மார்க்கு, இப்போது ஃபிசிக்ஸ் 50 க்வெஸ்சன்ஸ் 45 எழுதணும், கெமிஸ்ட்ரி 45 எழுதணும், பயாலஜி அதிகமான க்வெஸ்சன்ஸ் 90 எழுதணும். எம்எம்சியில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், இல்லைனா கார்டியாலஜிஸ்ட் இல்லை நியூரலஜிஸ்ட், அது மாதிரி ஆகணும், சர்ஜன்ட் ஆகணும். ஆமாம், சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. அடுத்து நீட் எழுதுறவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்றது? ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர் ஆகணும், அதனால் உங்களுக்கு தான் அந்த விஷயமே, அதுக்கான பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சேரும். அதனால் நீங்கள் டாக்டர் ஆகணும், அந்த மைண்டு உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் டாக்டர் ஆகணும் எப்படியாச்சும், அந்த அதுவே உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம டாக்டர் ஆகிடணும் அப்படின்ற அது ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மோட்டிவேஷன் வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்களே ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே உங்கள்கிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் போர்ட் படிக்கிறீங்கன்னா அதே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே நல்லா ஸ்டேட் போர்டே நல்லா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஃபிசிக்ஸ்லாம் கெமிஸ்ட்ரியும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். பயாலஜி மட்டும் கொஞ்சம் என்சிஆர்டி ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டைம் இருந்தால் 11th முடிச்சுட்டு அந்த 11th என்சிஆர்டி புக்கு 1 மந்த்லேயே முடிச்சிடலாம். அப்புறம் 12th அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா முடிச்சிட்டோடனே அப்படியே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள், ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய எம்சிக்யூஸ் நிறைய போட்டு பார்க்க, அது வந்து ஸ்கில்ஸ் மாதிரி தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா டைம் எவ்வளோ நேரத்தில் உங்களால் போட்டு முடிக்க முடியுதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு க்வெஸ்சன் சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1 நிமிஷம் தான் இருக்கும், அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சம் சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த இடத்துல போய் 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சம் சால்வ் பண்ண முடியும். இது மாதிரி மாடல் ஏற்கனவே போட்டு பார்த்துருந்தா டக்குன்னு முடிச்சிடலாம், இல்லை அது அப்போ தான் புதுசாக இருந்ததுன்னா அது என்ன மாடல் நீங்கள் யோசிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.